Papu, Kanna isn't here. This is Ruby Karasa. Type 3, factorization by grouping. Type 1, what we have studied? Factorization by taking the common factor from each term. Type 2 is factorization by taking out the common binomial factor from each term. Here, factorization by grouping. You are going to rearrange the terms and you are going to group it. Factorization by grouping. First, factorization by taking out the common factor. Over term, the common factor. அடுத்தது காமன் ஃபேக்டர் தான் பட் என்ன நம்ம எடுத்தோம் பைனோமியல் ஃபேக்டர் ஃப்ரம் ஈச் டேர்ம் எடுத்தோம் இது ஃபேக்டரைசேஷன் பை குரூப்பிங் சம்டைம்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் எ கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் குரூப்ட் சூட்டபிளி த டேர்ம்ஸ் ஆஃப் எ கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் குரூப்ட் சூட்டபிளி இன் சச் அ வே தட் இன் சச் அ வே தட் They have a common factor. புரியுதுங்களா என்ன சொன்னாங்க குரூப் பண்ண போறோம் நமக்கு தேவையான மாதிரி சூட்டபிளா குரூப் பண்ண போறோம் அப்படி குரூப் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கணும் அதுல காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கிற மாதிரி குரூப் பண்றோம் So that the factorization is easy to take out the common factor from those terms. So that the factorization is easy for what? To take out the common factor from those terms. சரியாடி கண்ணு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நிறைய சொல்றாங்களேன்னு ஒன்னும் கிடையாது குரூப் பண்ணிக்கிறோம் ஏன் குரூப் பண்றோம் நமக்கு காமன் ஃபேக்டர் அப்பதான் எடுக்க முடியும்ன்றதுக்காக குரூப் பண்றோம் வேற ஒன்னும் கிடையாது அப்படி காமன் ஃபேக்டரை எடுக்கிற மாதிரி குரூப் பண்ணும்போது நமக்கு என்னாகும் ஃபேக்டரைசேஷன் ஈஸியா இருக்கும் எதனால அந்த காமன் ஃபேக்டரை நம்ம அந்த டேர்ம்ல இருந்து எடுக்கிறதுனால இவ்வளவுதான் உடனே இது நம்ம இவ்வளவு கொடுக்குறாங்க ஒன்னும் கவலைப்படாது நீங்க இப்ப நம்ம கணக்க பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஜஸ்ட் யூ ரைட் டவுன் த ப்ராப்ளம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் YZ பிளஸ் XY பிளஸ் XZ நல்லா கவனிங்க இப்ப என்ன பண்ணலாம் வாட் ஷால் வி டூ இன் திஸ் நல்லா கவனிக்கணும் இப்ப ஏன் மிஸ் இது ரெண்டுல இருந்து எடுக்க முடியாது இப்ப இதுல இருந்து நீங்க காமன் எடுக்கலாம் யூ கேன் டேக் எக்ஸ் அஸ் அ காமன் ஃபேக்டர் பட் ஹியர் இஸ் இட் பாசிபிள் நோ புரியுதுங்களா அதான் சொன்னாங்க என்னன்னு குரூப்ட் சூட்டபிளி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப நம்ம செய்ய போறோம் புரியுதுங்களா The terms of the given expressions are grouped suitably. How many terms are here? 1, 2, 3, 4. Each one is term. It is called term. Four terms are there. So, x squared. Here is also x. Here is also x. Which one I can write near to this x squared? X squared க்கு பக்கத்தில் நான் இதை எழுதணுமா? இதை எழுதணுமா? இதை தான் எழுதணும். ஏன்? இதை எழுதக்கூடாதா இதத்தான் எழுதணும் ஏன் கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்லடி கண்ணு பயப்படாத எது எழுதணும்ன்ற பயப்படவே வேணாம் இங்க பாருங்க இப்ப இந்த டேர்மை எழுதுனா இதுலயும் எக்ஸ் இருக்கு இதுலயும் எக்ஸ் இருக்கு புரியுதுங்களா சப்போஸ் இதை எழுதணும்னா எக்ஸ் இருக்கு புரியுதுங்களா அப்ப ரெண்டுமே எழுதுற மாதிரி தான் உனக்கு சான்ஸ் வரும் ஆனா இங்க ஒய்யின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க இங்க என்ன இருக்குது நமக்கு ஒய்யின்னு ஒண்ணு இருக்கு சரியாடிக்கணும் அப்ப இதையும் இதையும் பண்ணும்போது இதுல ஒய் வந்து காமனா வரும் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா தான் இது புரியும் கவனிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் புரியுதா நான் என்ன பண்றேன் இந்த பிளஸ் XZ எடுக்கிறேன் தப்பா செஞ்சாலும் பரவாயில்ல அடிக்கணும் ட்ரை பண்ணுங்க XZ பிளஸ் YZ பிளஸ் XY இப்ப இப்படி எழுதுனா என்ன பண்றீங்கன்னா நிறைய குழந்தைங்க இதுல ஜெட்ட காமனா வெளியில எடுத்துறீங்க மறுபடியும் அப்புறம் அதே மாதிரி தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அதனாலதான் அவங்க அழகா கொடுத்துருக்குறாங்க
நம்ம எப்படி எடுக்கணும் ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் காமன் ஃபேக்டர் வரணும். இப்ப இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன் வந்தா இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன் வரணும். அதான் பிராக்கெட் குள்ள எழுதுறது சேமா வரணும். புரியுதுங்களா? இப்ப இதுல பாருங்களேன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ காமனா வெளியில எடுக்கிறேன். புரியுது அடிக்கணும். அப்ப என்ன வரும் நமக்கு இங்க எக்ஸ் இன்டி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் இந்த எக்ஸ் வெளியில வந்துருச்சு. அப்ப இது என்னது எக்ஸ் பிளஸ் ஜெட். இங்க எக்ஸ் பிளஸ் ஜெட் வந்தா இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரணும் எக்ஸ் பிளஸ் இசட் அப்படின்னு வந்தாதான் இந்த எக்ஸ் பிளஸ் ஜெட் யூ கேன் டேக் இட் அஸ் அ காமன் ஃபேக்டர். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன காமனா வெளியில எடுக்கணும்னா பிளஸ் ஒய். அதனால இத டிசைட் பண்ணி அதே மாதிரி இங்க ரீஅரேஞ்ச் ஆகுதா காமன் ஃபேக்டர் கொண்டு வர முடியுதா? ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க grouped suitable in such a way that they have a common factor. இப்ப காமன் ஃபேக்டர் வந்துச்சு. இப்ப என்ன வருது காமனா நமக்கு x plus z x plus z. So x plus z is common. What is remaining here? X. What is remaining? Plus y. Right அடிகள் புரிஞ்சுதா? புரியுது ரைட்டா? என்னமோ எடுத்து எழுதும் போது அது ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ஒரு வேலை மாத்தி எழுதுனா என்ன ஆகும் அப்படின்றத பாக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய்இசட் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்இசட். இப்ப சப்போஸ் குழந்தை வந்து இங்க எழுது எக்ஸ் ஒய்ன்றது எழுதிறேன். ஏன்னா இதுலயும் எக்ஸ் இருக்கு இதுலயும் எக்ஸ் இருக்கு. எல்லாரும் கரெக்டா செய்வோம்லாம் நினைக்காதீங்க. யூ வில் மேக் மிஸ்டேக். இப்ப இங்க எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கணும். இங்க என்ன இருக்குது ஒய்இசட் பிளஸ் எக்ஸ்இசட். இப்ப இதுல கரெக்டா வருதா அப்படின்னு பாக்கணும் நம்ம. புரியுதுங்களா? இப்ப வாட் இஸ் காமன் ஹியர்? எக்ஸ் இஸ் காமன். கவனி புரியுதுங்களா? எக்ஸ் இஸ் காமன். அப்ப என்னடி கண்ணு இதுல எக்ஸ் எக்ஸ் இன்டி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹியர் எக்ஸ் யூ ஹவ் டேக்கன் அவுட். எக்ஸ் வந்து வெளியில எடுத்துரும். அப்ப இங்க என்ன ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரணும் எக்ஸ் பிளஸ் ஒய் தான் வரணும். யூ ஹாவ் டு கெட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒன்லி. So what it is common here is it because x plus y. புரியுதுங்களா? இங்க என்ன வரணும் x plus y. But y plus z தானே மிஸ் commutative. Addition is commutative. உங்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னா இங்க பாருங்க பிளஸ் z எடுக்கிறோமா இங்க என்ன வரும் y. இங்க இப்ப இங்க x plus y ன்னு வந்தனால இங்க டக்குன்னு x plus y ன்னு எழுதிட்டீங்க. ஆக்சுவலா இங்க என்ன z எடுத்தா இங்க என்ன வரும் y பிளஸ் எக்ஸ் வரும். ஒய் பிளஸ் எக்ஸ்னால எக்ஸ் பிளஸ் ஒய்னால போத் ஆர் சேம் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் இஸ் பாசிபிள் ரைட்டா? இல்லாடி கம்யூட்டேட்டிவ் இஸ் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். புரியுதுங்களா? அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுது அடிக்கணும். இப்ப இங்க பாருங்க what is common here x plus y x plus y. excuse me. So what is remaining x plus what is remaining z. just you compare both the answers. இது ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க. ஒரே மாதிரி வந்திருக்கா வரலையா? புரியுதா? சோ இதை எடுக்கலாம் இல்ல இதை எடுக்கலாம் பரவாயில்ல. even though you make mistake no problem at all. புரியுதுங்களா? இப்ப இது ரெண்டும் கரெக்டா டாலி ஆயிடுச்சு. ரீஅரேஞ்சுன்னு சொன்னதுனால இப்ப நம்ம எக்ஸாம்பிள் டாபிக்கோட படிக்கிறதுனால செய்யறோம். இப்ப ரீஅரேஞ்சே இல்லாம இப்ப இதுல நீங்க எடுக்கணும்னா இதுல எடுக்க முடியாதுன்னு தெரியும். இது ரெண்டுலயும் என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது. கவனிங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய்இசட் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இசட் ரைட்டுங்களா? இப்ப இதுல காமன் இல்ல. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய்இசட் பிளஸ் இது ரெண்டுல என்ன காமனா இருக்குது எக்ஸ் காமனா இருக்குது. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க y plus z. இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதுக்காக ரீஅரேஞ்சுன்ற வார்த்தை வந்துச்சு. அதனால இப்ப இந்த x ஸ்கொயருக்கு x வர ரெண்டு டேர்முமே என்னாச்சு பாசிபிளா இருந்துச்சு. புரியுதுங்களா? புரியுதா? புரியலையா? முதல் இங்க என்ன எழுதுனேன் எக்ஸ் ஜெட்னு எழுதுனேன் இப்படி வந்துச்சு. இங்க எக்ஸ் ஒய்னு எழுதுன ஆக மொத்தத்துல ஆன்சர் எப்படி வந்திருக்கு? யூ ஆர் கெட்டிங் த சேம் ஆன்சர். சோ ஐதர் யூ கேன் ரைட் எக்ஸ் ஜெட் ஆர் எக்ஸ் ஒய்.
சோ த டேர்ம்ஸ் விச் ஆர் கண்டெய்னிங் எக்ஸ் அவ்வளவுதான். எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்துல எதை எழுதுறோம், எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். சோ தட் யூ ஆர் கெட்டிங் எ காமன் ஃபேக்டர் அண்ட் யூ ஆர் டேக்கிங் காமன் அவுட். புரிஞ்சுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? சின்ன சம்முன்னு நினைக்கிறீங்க நீங்கண்ணே, இப்பதான் பிகினிங். அதனால இந்த பிகினிங்ல எல்லாம் நிறைய போட்டு பார்த்து செய்யும் போதுதான் பெரிய கிளாஸ் போகும்போது டக் டக்குன்னு செய்ய முடியும். Do you follow everyone of you? Thank you.